ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துவரம் பருப்பு முருங்கைக்காய் போட்டு ஒரு பருப்பு முருங்கைக்காய் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 100 துவரம் பருப்பு எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு, அது கூடவே 2 முருங்கைக்காய், 2 பூண்டு பல், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால பருப்பில் நான் வந்து இதில் மஞ்சத்தூள் போடல. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா முக்கால் பதம் வெந்தோடனே நம்ம கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் விட்டுக்கலாம். இதிலோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு, புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காயையும் அந்த துவரம் பருப்பையும் அதில் போட்டுடலாம். ஏற்கனவே இது வெந்ததுனால ஒரு 2 கொதி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.